நடிகைகள் என்ன நீதிபதியா அப்படின்னு நடிகை ஸ்ரீபிரியா கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதாவது வாட்ஸ் தி ஹாட் டாபிக்னு பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் தனியார் தொலைக்காட்சிகளில் அவங்களுடைய டிஆர்பி ரேட்டிங்கில் ஏற்றுறதுக்காக குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற ப்ரோக்ராம்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அந்த வகையில் பார்த்தா சொல்வதெல்லாம் உண்மை நிஜங்கள் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு நாளுக்கு நாள் எதிர்ப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்கு. ஒரு குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் இல்லை அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அமைப்புகள்லாம் இருக்கும் பொழுது பல பலன உடைகளை அணிஞ்சிட்டு வந்து இவங்க எதுக்கு பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு நடிகைகளை பார்த்து நடிகை ஸ்ரீபிரியா கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. சரிப்பா, ஒரு குடும்ப பிரச்சனை நீதிமன்றத்துக்கு போனா, அதாவது கோர்ட்டுக்கு போனா, ஒரு 10 ஒரு 100 பேர் வரைக்கும் விஷயம் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே அந்த விஷயம் தொலைக்காட்சிகள்ல வெளியிடுறதுனால ஊர் மட்டும் இல்ல உலகமே பார்த்து கை கொட்டி சிரியுது. கோபத்துல அவங்க எடுக்கிற முடிவுகள் ஒரு 2-3 நாட்கள்ல கூட சரியாயிடும் அப்படின்னு வாய்ப்பு இருந்தாலும் இவங்க அதை டெலிகாஸ்ட் பண்ணி மறுபடியும் ரீடெலிகாஸ்ட் பண்ணி அந்த எபிசோட் இன்னும் சூப்பரா இருந்தா அதுக்கு ஒரு டிஆர்பி ரேட்டிங் ஏத்துறதுக்காக இன்னொரு முறை டெலிகாஸ்ட் பண்றது மூலமா அவங்களுடைய காழ்ப்புணர்ச்சி அதிகரிச்சு மறுபடியும் அவங்க சேரத்துக்கான வாய்ப்பே இல்லாம போயிடுது. இப்படி ஊர் உலகத்துக்கே அவங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் வெளியே காட்டுவதனால அவங்களுடைய குடும்ப மானமே கப்பலேறி போகுது அப்படின்னு நடிகை ஸ்ரீபிரியா சொல்லியிருக்காங்க. அட்லாஸ்ட் கமிங் டு த கிளைமேக்ஸ், என்னன்னு பார்த்தா நடிகைகள் நீதிபதிகள் கிடையாது, இது போன்ற நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு நடிகை ஸ்ரீபிரியா அவங்களுடைய கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. ஓகே, இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கான முடிவுகள் நம்ம கையில் தான் இருக்குது. இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நம்ம குடும்பத்தோட வகன் பார்க்க தான் செய்கிறோமா, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நம்ம பிடிச்சி போய் தான் பார்க்குறோமா, இல்லை மற்றவங்களோட குடும்ப பிரச்சனைகளை ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற நோக்கத்துக்காக பார்க்குறோமா? என்னுடைய கருத்து, நல்லது செய்கிறேன் நல்லது செய்கிறேன்றாங்களே, அதை கேமரா முன்னால் தான் செய்யணுமா? கேமரா இல்லாமல் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அமைப்பாக அமைச்சு நல்லது செய்யலாமே, எதுக்கு ஊர் உலகத்துக்கே டெலிகாஸ்ட் பண்ணி அவங்களுடைய குடும்ப மானத்தை கப்பல் ஏற்றணும், சரிதானே? ஓகே, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக டெலிகாஸ்ட் ஆகணும், இல்லை இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வேண்டவே வேண்டாப்பா அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் மென்மேலான விஷயங்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இது போல நம்ம சமூகத்தில் நடக்கிற சமூக நலம் வாய்ந்த விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கா டிவி.